ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த விலாக் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு வீக்கெண்ட் விலாகு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என் பையன் சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து சிலதெல்லாம் டொனேட் பண்ணிட்டேன். சிலது வந்து எனக்கு வச்சு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாம், இல்லை ரீசைக்கிள் பண்ணலான்ற ஐடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெமரி கார்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் தமிழ் ஸ்கூலுக்கு இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுமா அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மெமரி கார்டு மேலே ஒரு சின்ன ஷீட் ஒட்டி மேட்சிங் கார்ட்ஸ் மாதிரியே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து உயிரெழுத்துக்கள் ரெண்டு செட் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் அவங்க மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த மழலையில் இருக்கிற குழந்தைங்க, கிண்டர் கார்டன், ஈவன் ஃபஸ்ட் கிரேடர்ஸ் கூடமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எழுத்துக்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்களுமே ரெண்டு செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தமிழ் ஸ்கூல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தான் நம்ம பிள்ளைங்க இங்கே யூஎஸில் வந்து படிக்கிறது. அது வந்து நம்ம ரொம்ப அகாடமிக்காக, அதாவது புக் ரிலேட்டடாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அவங்க இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விளையாட்டு மூலமாகவே கொண்டுட்டு போகிறது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எஜுகேஷனாக இருக்கும் அப்படின்றதுல எல்லா டீச்சர்ஸுமே வந்து அப்படியே கண்ணும் கருத்துமாக தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்கிற அந்த பில்டிங் பிளாக்ஸு. ஸோ இதெல்லாம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதையுமே வந்து பசில் மாதிரி நான் இதை ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து உயிரெழுத்துக்கள் நாலு பக்கமுமே அதை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கள், அப்புறம் உயிர்மெய் எழுத்து அகர வரிசை மட்டும் ஒரு ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். ஸோ குழந்தைங்க வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவங்க ஒரு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த டபுள் பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகார வரிசை நம்ம இந்த துணைக்கால் போட்டு வந்து, ஸோ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்புறம் உயிர்மெய் எழுத்து ஒரு ரெண்டு செட்டு இருக்குது. ஸோ இதை வச்சே வந்து நிறையா வேர்ட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு செட்டு எடுத்து வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் ஜாஸ்தியாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ் ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த வீக்கெண்டு ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா நல்ல மழை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவுமே இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து வீக்கெண்டு மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்போம். தமிழ் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணியே வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பட் அது வந்து கோவிட் டைமில் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான் எங்களுக்கு வந்து இன் பர்சனாக போக போகிறோம். ஸோ கிட்ஸுக்குமே சரி, இல்லை டீச்சர்ஸுக்குமே எங்களுக்குமே சரி, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் எங்களோட தமிழ் ஸ்கூலை எப்படி இருக்குது கிளாஸ் ரூம்ஸு அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸ் ரூம். ஸோ மழலையிலேருந்து உங்களுக்கு 8th grade வரைக்குமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல். வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 2 hours நாங்கள் இதை வந்து ஹையர் பண்ணியிருக்கோம், ரெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ கிளாஸ் ரூம் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா டேபிள் சேர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த கிளாஸ் ரூம் செட்டப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் ரூம். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ் ரூமு. ஸோ அப்படியே தமிழ் ஸ்கூல் முடிச்சுட்டு என் பையன் ஒரு புக்கு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ் அண்ட் நோபல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக் கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து அவனுக்கு வேண்டிய புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் ஏதாச்சும் விளாட்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நானும் என் பையனும் இந்த மாதிரி தூக்கம் வர வரைக்கும் செஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக தூங்கி அடுத்த நாளைக்கு மெதுவாக எழுந்திக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. நான் இந்த டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான்
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை போய் பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ட்ராமா போட போகிறாங்க. வைஜி மகேந்திரன் அவங்க குரூப் அவர் அவங்க ட்ரூப் வந்து இங்கே இருக்கிற மக்களோடையும் சேர்ந்து ஒரு ட்ராமா போட போகிறாங்க. ஸோ நம்ம ஊரில் நான் வந்து நேரில் ட்ராமாவெல்லாம் எதுவுமே பார்த்ததே கிடையாது. பட் இங்கே வந்து பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மழை, பக்கத்து ஸ்டேட்டு பிஏக்கு போயிட்டு ட்ராமாவை பார்க்க போயிருக்கோம். ஸோ வைஜி மகேந்திரன் நம்மளே பார்த்துருப்போம், ரொம்ப டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதே மாதிரி தான் நல்ல ஒரு கான்செப்டோட தான் ட்ராமாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ட்ராமா வந்து ஜஸ்ட்டு வெறும் இந்த ஃபன் பார்ட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோடு வந்திருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர் டிசீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அதை வந்து தெரியாதவங்களுக்கு கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு விஷயம் மாதிரி அவங்க அந்த ட்ராமாவில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்ராமா வந்து நிறைய ஸ்டேட்டில் போட்டுட்ருக்காங்க. யூஎஸில் பிஏயில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கலிஃபோர்னியாவில் போடுறதா இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி இந்த ட்ராமா சாரு கேசி அந்த ட்ராமா வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராமாவில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து நடித்தவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோடய ட்ராமா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் அவங்க ஸ்டேஜில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் சண்டே வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, சிவிஎஸ் ஃபார்மசி. ஸோ இங்கே வந்து வெதர் ஃபால்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே ஒரு விஷயம் வந்துடும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோவிடுக்கும் ஃப்ளூக்கும் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் ஃப்ளூ தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஃப்ளூ வேக்சின் போட வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்இன் பண்ணுற ஸ்க்ரீன் இது. ஸோ இதுலேயே நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லை வந்து நம்மளோட பில்ஸை பே பண்ணணுனாலும் இங்கே பே பண்ணிடலாம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம எதுவுமே பே பண்ணுற மாதிரி இருக்காது, நம்ம இன்சூரன்ஸே கவர் பண்ணிவிடுவாங்க. நம்ம மினிமல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக்இன் பண்ணிவிட்டு நான் வெயிட்டிங் ஏரியாவில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க. இது வந்து ஒரு மருந்து கடை தான், ஆனால் டாக்டர்ஸ் இங்கே இருப்பாங்க. நம்ம இதுக்காக நம்மளோட ப்ரைமரி ஃபிசிஷியன்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு போய் வேக்சின் போட்டுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கடையிலேயே வந்து போட்டுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுற டைம் கொஞ்சம் நேரம் இருந்ததுனால உங்களுக்கு அப்படியே இந்த கடையை சுற்றி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் மருந்து கடையில் இருக்கும். இந்த மாதிரி கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸு. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மசிக்கு வந்து பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறேனே தெரியல. ஏன்னா வந்து ஒரு நார்மல் க்ராசரி ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக மெடிசின்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டாய்லெட்ரீஸு. நான் சின்ன வயசில் நம்ம ஊரில் டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ வரைக்கும் ஃபீவர் இருக்கும். பட் அந்த டாக்டர் ரூம்குள்ளே போகிறோம், அந்த பில்டிங்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே வந்து டெம்பரேச்சர்லாம் அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு பயத்தோடய தான் போவேன். பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கும். இங்கே இருக்க கிட்ஸுக்கெலாம் வந்து அந்த டாக்டர்ன்ற பயம் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு டவுட்டே நம்மளுக்கு வரும். அங்கே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவீனுக்குள்ள டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளை டாக்டர் உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு வேக்சின் போட்டாச்சு. ஸோ கிட்ஸோடு நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா டீச் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் எனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லோரும் போடணும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டுக்க வேண்டியது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.